நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது மேட்ச் தி ஹண்ட்ரடில் பார்க்க போகிறோம். ஸோ நார்த்தன் சூப்பர் சார்ஜுக்கும் ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஹண்ட்ரட் டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிஸ்க்லாம் ஒர்க் ஆகி நல்லா வின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்போர்ட்டஸி ஆப்பாக இருக்கட்டும், விசலவன் ஆப்பாக இருக்கட்டும், இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் டெலகிராம் சேனலில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஹண்ட்ரடுக்கு வந்து சீரிஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இதில் வின் பண்ணலாம் நம்மளால். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் டெமோ டீம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேட்ஸ்மேனும் கொஞ்சம் நல்லா ஆடலாம், ஏன்னா பவுன்ஸ் ஆகும் கிரவுண்டில், அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் மேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மேட்ச் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 57, பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 35, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 21. ஸோ ஏறக்குறைய பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணுறாங்க. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 170, ஹை ஸ்கோர் 264, லோ ஸ்கோர் 72-7. எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100-150 24 இன்னிங்ஸ், 150-170 14 இன்னிங்ஸ், 170-190 36 இன்னிங்ஸ், 190+40 இன்னிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து நல்லா வின் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிக்கோங்க, கிராண்ட் லீக் டீம்ஸ் பார்க்குறவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர் சார்ஜுக்கான ப்ரெடிக்ஷன், வில்லி தான் கேப்டன், அது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் இந்த இதில் வந்து ஈஸியாக இந்த லீக்கில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரானாலும் வீடியோ கண்டினியூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏதோ வீடியோ பார்த்தோம் டீமை போட்டோன்னு இல்லாமல் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் வந்து டேவிட் வில்லியும் வயசும் தான் மோஸ்ட்டாக வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் ஆடுறாங்க. ஸோ வில்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 29 ரன் + 2 விக்கெட், வயசை பொறுத்த வரைக்கும் 15 பால் போட்டார், ஆனால் 20 பால் போட்டார், 15 ரன் அடித்தார், பட் விக்கெட் எதுவும் எடுக்கலை. பட் இருந்தாலும் அவரும் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி. ஸோ ஷார்ட்டாக எழுதுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் வயசு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே எஸ்எல்லையும் சரி ஸ்மால் லீக்லேயும் சரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் வந்து யார் வந்து டெத்தில் பவுலிங் பண்ணுறான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பிராவோவும் டேவிட் வைஸும் தான் பவுலிங் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக டெத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராவோவையும் ஸ்மால் லீக்கில் ப்ளஸ் கிராண்ட் லீக்லையும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பிராவோ வந்து டெத்தில் பவுலிங் பண்ணி 20 பால் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிராவோ வந்து விக்கெட் எடுத்துறங்கிறனால நீங்கள் எடுத்துக்கோங்க பிராவோ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் டெத்தில் போலிங் பண்ணுறதில்ல. ஸோ மீதி இருக்கக்கூடிய போலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவரெலாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வர்றவர். ஸோ 10 பால் தான் போலிங் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸும் பார்த்தீங்கன்னா 10 பால் தான் போலிங் பண்ணியிருக்காரு. ரஷ்கின்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 பால் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரஷ்கின்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முக்கியமானது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் இருக்கார்ல, ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் பயங்கரமாக விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பால் கம்மியாக போட்டிருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், ஒருவேளை இந்த மேட்ச் வந்து வயசுக்கு ஒரு 5 பால் கம்மி பண்ணிவிட்டு அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவரும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயுமே ட்ரை பண்ண வேணாம், எஸ்எல்லையும் ட்ரை பண்ண வேணாம், ஸ்மால் லீக்லேயும் ட்ரை பண்ண வேணாம், கிராண்ட் லீக்லையும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ அதுக்கடுத்து பேட்டிங் போனிங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து டியூ பிளஸிஸ் அண்ட் ஆடம் லேத்து தான் ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டியூ பிளஸிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 15 ரன் அண்ட் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 51 ரன். ஸோ அது இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ப்ளஸிஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லேத்து, இந்த ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. இந்த இது இருக்கார்ல, ஸோ ஒன் டவுன் பிளேயர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு. ப்ரிப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவரை வந்து கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் 12 ரன் தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாருமே ட்ராப் பண்ணுவாங்க. ப்ளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வந்து அந்த டீமில் வந்து ஹோல்கர் தான் இருக்கார், அஞ்சாவது பேட்டிங் தான் வந்து ஆகணும். ஸோ இவர் வந்து ஒன் டவுன் ஆடுறாரு, ஸோ அதனால் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஹாரி ப்ரோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டீமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இந்த ஆறு பிளேயரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் லீக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கொடுங்க. மீதி இருக்கக்கூடிய மூணு பிளேயர் வந்து நீங்கள் பெருசாக எதுலேயுமே கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங் சான்ஸும் கம்மி, பவுலிங் சான்ஸும் கம்மி. அதனால் இந்த ஒன்பது பிளேயருக்கு மட்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும், மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயரை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் டீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஏஆர் இம்பார்ட்டன்ட், ஜிஎல்ஏஆர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமித் பட்டேலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்ட் ரிகோரிக்கு வந்து நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பேரையுமே ஸ்மால் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரிகோரி, சமித் பட்டேல், ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே நல்லா எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத்தில் யார் பவுலிங் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில், ஸோ அதே மாதிரி ஞாபகப்படுத்துகிறேன், ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனில் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவங்களுக்கு அயர்லாந்து சீரீஸ் இருக்குது. ஸோ அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாரா இல்லைனா இந்த நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாரான்னு டவுட்டில் தான் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெத்தில் போலிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லூக் வுட் தான் இந்த டீமில் வந்து டெத்தில் போலிங் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசாக விக்கெட் எடுக்கல, ஸோ யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்மால் லீக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு யாருமே பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்டரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்பின் பவுலர் தான். ஸோ நீங்கள் வந்து 15 பால் போலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல, பட் T20 பிளாஸ்டினால் நல்லா போலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுலிங் ஆப்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கெல்சி, டேவிட் மேலன், காலின் முன்ரோ, ஜோ ரூட்டு, ஹோல்கர். ஸோ அவர் தான் அந்த டீமோட கேப்டன். ஸோ அலெக்ஸ் கெல்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் 58 ரன் அடித்தார், டேவிட் மேலன் 8 ரன், முன்ரோ 36 ரன், ரூட்டு 34 ரன், ஹோல்கர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு. ஸோ உங்களுக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒரு இந்த மேட்ச் வந்து நம்மளோட வின்னிங் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். நம்ம அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் ப்ரிப்பேர் எடுக்கணும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹோல்கர் திடீர்னு வந்து ஹேல்ஸும் மேலன் முன்றவே அடித்து வின் ஆகிட்டாங்கன்னா இவருக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஸோ ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% எடுத்திருக்காங்க, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நமக்கு ஒரு சரியான லக் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை எல்லாருமே ஹோல்கர் எடுத்து நம்ம அவரை 15% எடுத்த பிளேயர் எடுத்து அவன் ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துனா அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கு இந்த மாதிரி ரிஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆடக்கூடிய மூணு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க, அலெக்ஸ் கெல்சி, மேலனு, முன்ரோ. ஸோ ரூட்டை கூட பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பட் இந்த மூணு பேருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்கருக்கோ இல்லை ரூட்டுக்கோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர ஸ்மால் லீக்கில் டாப்பில் ஆடக்கூடிய மூணு பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹோல்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா நம்ம இது ப்ரெடிக்ஷன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஆடக்கூடிய இந்த நாலு பிளேயருமே போதும், அதனால் இவருக்கெலாம் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்து பார்ப்போம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கெல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ரோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஆடக்கூடிய த்ரீ பிளேயர்ஸ் எடுத்துகிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும் 12% தான் எடுத்திருக்காங்க, இல்லை எனக்கு மேலன் வேணா எனக்கு அந்த இடத்துல ரூட்டு வேணும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமித் பட்டேல், டேனியல் சாம்ஸு, ரஷித் கான். ரஷித் கான் ஆடுறாரா இல்லையான்னு டவுட் தான். ஒருவேளை ரஷித் கான் ஆடலைன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்டை தான் எடுக்க ட்ரை பண்ணுவோம், ஏன்னா அவர் தான் டெத்தில் போலிங் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி பேட்டிங் ப்ளஸ் போலிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்பார் இவரும் நல்லா ஆடுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூ ப்ளஸ் இஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்கின், அடுத்து ப்ராவோ. ஸோ பேட்டிங் பவுலிங்லேயும் மூணு பேர் இருக்காங்க, பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீமை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வில்லிக்கு கொடுங்க, 4 ஓவர் ப்ளஸ் பேட்டிங்,
சமித் படேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம். அலெக்ஸ் கேல்ஸை பொறுத்த வரைக்கும் 0 or 50 இந்த மாதிரி பிளேயர், ஒருவேளை அடித்தா நல்லா ஆடலாம் இல்லைன்னா டக்கு அதிரடி ஆடலாம். அதே மாதிரி ஃப்ளெஷிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30+ ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். டேனியல் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டனாக ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு வருவாங்க ஸ்மாலிக்கில். என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லியை வந்து கண்டிப்பாக கேப்டனாக வச்சுக்கோங்க, ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு. விசி தான் நமக்கு இப்போ பிரச்சனை, வைஸ் கேப்டன் தான் பிரச்சனை. ஒன்று சமித் படேலா, இல்லை அலெக்ஸ் கேல்ஸா, இல்லை டியூ ப்ளெஸிஸா, இல்லை டேனியல் சாம்ஸா, இந்த 4 பேரையுமே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வைஸ் கேப்டன். ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி தான் மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணக்கூடியவங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெமோ டீம்ஸ் இன்றைக்கி அனுப்புகிறேன், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெமோ டீம்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, அதிலிருந்து 1 or 2 சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக நம்ம ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னமும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.